சாய் பல்லவி போல அவன் இஷ்டத்துக்கு கல்லை விட்டு எரிஞ்சுட்டு இருக்கான்னு வைக்கல. கூட்டத்தில் ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு டிசைனா ஒரு கல்லை விட்டு எரிஞ்சான். எப்படின்னா, இந்த அம்மா ஹிந்தியை எதிர்க்குது, ஹிந்தியை எங்க மேல ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுது அப்படி வீடியோ ஆதாரத்தோட போட்டான். ஏன்னு பார்த்தா அது கீர்த்தி சுரேஷ். நாய, உனக்கு கீர்த்தி சுரேஷுக்கும் சாய் பல்லவிக்குமே வித்தியாசம் தெரியல, நீ எல்லாம் எதுக்கு போறன்ற மாதிரி தான். அதை சந்தை கேப்பில் இப்போ எந்த அளவுக்கு சாய் பல்லவியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க. பேசிக்காக அவங்க ஒரு டாக்டரு, பட் ப்ரொஃபஷ்னலாக அவங்க ஒரு ஆக்டரு, அதுலேயும் லேடி ஆக்டரு. முக்கியமான விஷயம், இந்த நான் ஒரு பெரிய ஸ்டாரு அப்படின்னு சொல்லி குடுகுடுப்பையெல்லாம் ஆட்டாமல் அலட்டிக்காத ஒரு லேடி ஆக்டர் சாய் பல்லவி. ரெண்டு நாளாக சாய் பல்லவியை ட்விட்டரில் தெளிய வச்சு அடிக்கிறாங்க சார். எவ்வளோ தூரம் கீழே இறங்கி டீப்பாக ட்ரைனேஜுக்குள்ளே விட்டெல்லாம் ஆட்டி எடுத்து வெளியில் காய போட்டிருக்காங்க சாய் பல்லவிய. காரணம், சாய் பல்லவி இந்தியன் ஆர்மியை அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்தியன் ஆர்மியை அவமானப்படுத்திட்டாங்க. ஜவான்ஸ் எல்லாம் ஏதோ ஜோக்கர் மாதிரி பார்க்குறாங்க. ஹவு டேர் ஷி கேன் சே லைக் திஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி சாய் பல்லவியை போட்டு நான் எடிப்பேடி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி சாய் பல்லவி என்ன பண்ணுச்சு, ராணுவ ரகசியத்தை எங்கேயாவது வெளியில் கொண்டு போய் விட்டுருச்சா, இல்லை இவங்கெல்லாம் வந்து ராணுவ வீரர்களே இல்லை, இந்திய ராணுவம் மொக்க ராணுவம், இவங்க பண்ணதெல்லாம் சாதனை, அப்படி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துச்சா, வார்த்தையை சொன்னுச்சா, என்ன பண்ணுச்சு, இப்போ அந்த தேச துரோகி லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க சாய் பல்லவிய. சினி இண்டஸ்ட்ரி விட்டு இல்லை, இந்தியாவை விட்டே ஓட வேணுன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய்காட் சாய் பல்லவி. இப்போ அந்த அளவுக்கு அவங்க சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க, அந்த அம்மா இந்திய வீரர்களை பார்த்து டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு, இந்திய வீரர்களை பார்த்து டெரரிஸ்ட். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா, அப்படி ஒரு வார்த்தையவே அது பயன்படுத்தல. அவன் ஏன் ஜென்ரலாக, அதாவது அறிவு இருக்கிறவன் இப்படிலாம் பேச மாட்டான், அறிவு இருக்கிறவன் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு அது சொன்னது அவங்கள ரொம்ப ஆழமாக குத்தி இருக்கு. அது சொல்லியிருக்கு, அறிவு இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க தான் இங்கிட்ட அங்கிட்ட இருப்பாங்க, அறிவு இல்லாதவன் அவங்க எல்லாம் வந்து யார் எதை சொன்னாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் முட்டாத்தனமாக பண்ணுவாங்க. இந்த ஒன்று பத்தாது, அதாவது முட்டாளுன்னு சொன்னால் அவனுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும், அதில் அடிமுட்டாளை சொன்னோம்னா கேட்கவே வேண்டாம். இப்போ அதைத்தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் அதில் கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணு இப்போ அதை பேசலை, அது பேசி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அதை இப்போ எடுத்து போடும். இப்போ அது ஏதோ ஒரு படம் பண்ணுது போல், ராமாயன் சொல்லிட்டு சீதா கேரக்டர், சீதா கேரக்டர் பண்ணால் அவங்க சீதா ஆயிடுவாங்களா, ராமன் கேரக்டர் பண்ணால் ராமன் ஆயிடுவாங்களா, ஐயா மோடி மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து நின்னா அவன் மோடி ஆயிடுவானா, யோசிச்சுப்பார். இவங்க இல்லை, இவங்க அந்த பேச்சுக்கு அது எப்படி, இது ஏதோ ஒரு சினிமாவுக்குள்ளே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி இது. ஒருவேளை அது இங்கே வந்துச்சுன்னா, பாலிவுட் வந்துச்சுன்னா, டைரக்ட் பாலிவுட் வந்துச்சுன்னா கஷ்டம், நம்ம குழப்பு போயிடும். மேபி இருக்கலாம் இல்லையா, அந்த பயம் எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கிற ஒன்று தான். அதனால் அது போகாமல் அதை எந்த அளவுக்கு வரவிடாமல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்காக இட்ஸ் ஜஸ்ட் பாலிடிக்ஸ், அவ்வளோதான். மற்றபடி டார்கெட் பண்ணி அவங்க ஏதோ பாகிஸ்தான் உளவாளி ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்குலாம் ஒருத்தர்லாம் கிடையாது. ப்ரொஃபஷ்னலாக அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதை ப்ரொஃபஷ்னலாக டீல் பண்ண முடியாதனால இப்படி பொலிட்டிக்கலாக டீல் பண்ணுறாங்க. சரி.